அனைவரும் தங்கள் மற்றும் கல்வியின் வாயிலாக முன்னேற்றத்தை தமிழ்நாட்டு சமுதாயத்திலும் அரசியலும் கொண்டு வந்ததில் திராவிட இயக்கத்திற்கு முன்னோடியாக நீதி கட்சி திகழ்ந்தது. இத்தகைய மகத்தான பாரம்பரியத்தை பற்றி நாங்கள் பெருமைப்படுகிறோம். நமது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் தலைமையின் கீழ் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி திறந்தது வெளிப்படையான நிர்வாகத்தின் மூலம் சிறப்பாக செயல்படும் என்றும் பெரும் நம்பிக்கை வைத்து தமிழ்நாட்டு மக்கள் வாக்களித்துள்ளார். தமிழ்நாட்டு மக்கள் நம்மீது வைத்துள்ள நம்பிக்கைக்கு ஏற்ப சேவையாற்றி நாம் உறுதியாக உள்ளோம். 1957 ஆண்டிலிருந்து முத்தமிழர் கலைஞர் அலங்கரித்த இந்த அறையில் இங்கு வைக்கப்பட்டுள்ள முத்தமிழர்களின் திருவரப்படம் நம்மை வழிநடத்தி கொண்டிருப்பதாகவும் நான் உணர்கிறேன். மாநில சுயாட்சியின் வெற்றி வீரரான முத்தமிழர் கலைஞர் அவர்கள் மக்களின் நலனை கருத்தில் கொண்டு எண்ணற்ற சமூக பாதுகாப்பு திட்டங்களை தீட்டித் தந்துள்ளார். அவருடைய நிர்வாகத்திலும் உயர்த்தியையும் அனைவரும் பாராட்டினை பெற்றவையாகும். நமது தலைவர் மாநில தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் முத்தமிழர் கலைஞர் அவர்களின் வாழ்த்தினை பெற்றுள்ளார். நமது முதலமைச்சர் அவர்கள் வழிகாட்டுதலும் ஆலோசனையும் இந்த ஆலோசனை திட்டத்தின் முத்திரை பதித்துள்ளனர். நமது முதலமைச்சர் அவர்கள் தேர்தல் அறிக்கையில் பல்வேறு வாக்குறுதிகளை தந்துள்ளார்கள். இந்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற இந்த அரசு கடமைப்பட்டுள்ளது. இந்த வாக்குறுதிகளை அடிப்படையிலான தலைநிமிடம் தொலைநோக்கு திட்டம் அறிக்கையில் உள்ள அம்சங்கள் இந்த வரவு செலவு திட்டத்தில் அரசு துறைகளால் செயல்படுத்தப்படும் திட்டங்களாக வடிவமைக்கப்பட்டுள்ளன. 2021-22 ஆண்டிற்கான திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகள் இந்த நிதியாண்டின் மீதமுள்ள 6 மாதங்களுக்கு மட்டுமே பொருந்தும். கோவிட் பெருந்தொற்று 2 ஆண்டை கடந்த சில மாதங்களாக மிகப்பெரும் அளவில் தாக்கியது. இதனால் சுகாதாரம் மற்றும் பொருளாதாரத்தில் ஏற்பட்ட விளைவுகள் ஏற்கனவே கடுமையான நிதி நெருக்கடியில் இருந்த அரசை மேலும் பாதிப்பிற்கு உள்ளாக்கியுள்ளன. எனவே அடுத்த 6 மாதங்களுக்கு பெரும் தாக்கல் செய்ய உள்ள 2022-23 ஆண்டிற்கான முழு வரவு செலவு திட்டத்திற்கு வலுவான அடித்தளம் அமைப்பதே இந்த திருத்த வரவு செலவு திட்டத்தின் முதன்மை நோக்கமாகும். 2021 ஆகஸ்ட் 9 வெளியிடப்பட்ட அவை முன்னர் வைக்கப்பட்டுள்ள வெள்ளை அறிக்கை முந்தைய அரசால் கடந்த 10 ஆண்டுகளில் மேற்கொள்ளப்பட்ட நிதி நிர்வாக தவறுகள் அதிகரித்த பற்றாக்குறை அதனால் ஏற்பட்ட பெருமளவு கடன் சுமையை பற்றி தெள்ள தெளிவாக விளக்குகிறது. அரசின் இந்த சரிவை நிறுத்தி நிதி நிலைமையை சீர்படுத்துவது மக்களுக்கு நாங்கள் அளித்த முக்கிய வாக்குறுதிகளில் ஒன்றாகும். ஒரே நேரத்திலோ அல்லது ஒரே ஆண்டிலோ செய்து முடிக்க இயலாத அளவிற்கு இப்பணி மிக கடினமான உள்ளது. இதற்கு குறைந்தபட்சம் 2-3 ஆண்டுகள் வரையிலும் முயற்சிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட வேண்டும். வெளிப்படைத்தன்மை, சமூக ஈடுபாடு, வல்லுநர்களிடமிருந்து கருத்துரைகள் பெறுதல் மற்றும் உறுதியான நடவடிக்கை ஆகிய 4 முக்கிய கூறுகளுடன் கூடிய இந்த அரசு செயல்படும் முறையை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தெளிவாக வகுத்துள்ளார்கள்.
COVID-19 இரண்டாவது அலையை எதிர்நோக்குவதில் அரசின் நடவடிக்கைகள் இந்த அணுகுமுறையை தெளிவாக எடுத்துக்காட்டியது மட்டுமின்றி உலக அளவில்